ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட்ஜென்ட். நம்ம அன்றைக்கி வீடு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.4 தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய புது ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, புது புது ஆப்ஷன்ஸ் அவர் எனேபிள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா சொக்கோ மைக்ரோ வேர்ல்ட் ஃபில்ட்டு ஒரு புது மோட் வரை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வச்சு நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சு செட்டிங்ஸில் போயிட்டு பேசிக் செட்டில் போய் எனேபிள் பண்ணுங்க. அப்படி எனேபிள் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு பட்டன் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சுடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வியூ கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எய்ம் அக்யூரேஷன் ஃபர்ஸ்ட்டோட கொஞ்சம் இப்போ அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கு இதுக்கு பப்ஜி நியூ செட்டில் கொடுத்துருந்தானுங்க. அந்த வீடியோ நம்ம பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தோம்னா வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து மைக்ரோவேல்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோட் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இந்த மோட் பார்த்தீங்கன்னா இறங்க மேப்பில் மட்டும் தான் இருக்க போகுது. இறங்க மேப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அங்கே வந்து புதுசாக ஒரு பில்டிங் வரை புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங்கை வெளில இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கப்பறம் தெரியும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வெளில இருந்து பார்க்கும்போது அது சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த இன்சர்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ராயல் பாஸ் சரி எல்லாமே சரி. ஏன்னு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா எறும்புலாம் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கானுங்க. எறும்பு தேனி அதுக்கு இங்கே பாருங்களா இப்போ பட்ட மசெலாம் எவ்வளோ குட்டி கொண்டா கொடுத்துருக்கானுங்க. பெருசாக இருக்கிறதுலாம் சின்னதாகவும் சின்னதாக இருக்கிறதுலாம் பெருசாகவும் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களா இது வந்து என்னன்னே தெரியலங்க. அங்கே பாருங்கள் பாம்பா இல்லை அட்டைப்பூச்சா என்னன்னே தெரியல, ஏதோ மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இதை பார்த்தவங்க எப்படி தெரியும் சொல்லி கமெண்ட் செக்ஷன் அவங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேர்டாக பார்க்க போகிறதுனா சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னு சொல்கிறேன்னா அந்த லேபரேட்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த மிஷினை போய் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேனாக நீங்கள் மாறிடுங்க. அங்கே பாருங்களா சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. நீங்கள் ஆன் பண்ண மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த சூரியமே இருக்குது, அதை நீங்கள் பிக் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஆன் பண்ண மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப் ஏரோ டவுன் ஏரோ ஃபுல் ரெண்டு கொடுத்து வச்சு பண்ணலாம். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ண மாறினதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் லான்ச்சர் கொடுத்துருக்கானுங்க. அந்த ராக்கெட் லான்ச்சர் இன்ஃபினிட் புல்லட் தான், அதை வச்சு நீங்கள் சூரியமே கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னா சும்மா நான் வேறு லெவலில் இருக்க போதுங்க. காட்ஸ் வர்சஸ் காங் மோடு அப்புறம் மைக்ரோவேர்ல்ட் மோடுன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக நிறைய ஆட் பண்ணுறானுங்க. சரி பாப்பா நெக்ஸ்ட் அப்டேட். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டோட ரிலீஸ் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்கிரீன் ஷாட் நான் காமிக்கிறேன். அதில் கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் அதில் இன்டெரக்டாக கொடுத்துருக்கானுங்க என்னான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. நான் பார்த்துட்டீங்களா எத்தனை பேருக்கு வந்து இது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ண மாட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி ஒரு ரெட் ஜோன் இருக்குது. அந்த ரெட் ஜோனை நீங்கள் தாண்டி போயிட்டுன்னா வச்சு உங்களுக்கு த்ரீ பின் பிளேயராக மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஃபோர்த்தாக பார்க்க போகிறதான சும்மா வேறு லெவலில் இருக்க போது. ஏன் கேட்டிங்கன்னா வச்சுங்க வார்ம் ஹோல் மிஷின்லாம் கொடுத்துருக்கானுங்க. அந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அதே லேபரேட்டரி கூட தான் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்க நீங்கள் அந்த மிஷின் கிட்ட போயிட்டு பார்த்து ஏற்கனவே வந்து ஒரு சன்னு பிடிச்சோம் பார்த்து நம்ம அந்த சன்னு நீங்கள் வந்து 70 கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரே ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொச்சினிக்கிலேருந்து நீங்கள் மிலிட்ரி பேஸ் போகலாம், மிலிட்ரி பேஸ்லேருந்து பொச்சினிக்கு வரலாம். ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சும்மா ஃபுல்லாக கூடாதுங்க, சும்மா ஆனால் வேறு லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். ஃபிஃப்த்தாக பார்க்க போட்டால் அதுவும் பார்த்தீங்கன்னா லேபாட்டில் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. லேபாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த லேபாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மேன் இருக்குங்க. அந்த மிஷின் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் அந்த சன்னை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, ஸ்கோப் தேவையா, ஸ்கோப் கிடைக்கும், இல்லை கன்னா, இல்லை ஹீலிங்ஸா, இல்லை வந்து ஹெல்மெட்டு பெஸ்ட்டு, இல்லை கண்ணுக்கான அட்டாச்மெண்ட் எது தேவையோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதே சன்னை வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி சிக்ஸ்த்தாக பார்க்க போட்டுதான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கானுங்க. சும்மா வேறு லெவல் இருக்குது ஃபஸ்ட்டோட இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கிளியராக கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு 6 அச்சீவ்மெண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த வாட்டி செவன்த்தாக பார்க்க போகிறதுனான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நீங்கள் லாபில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் கார் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் வந்து ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எயித்தாக பார்க்க போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி ஆட் பண்ணிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோவும் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள். நைன்த்தாக பார்க்க போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நம்மளுக்கு புதுசாக அரினாவில் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு டிடிஎம் ஆட் பண்ணிருக்கானுங்க. இந்த டிடிஎம் பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஆங்கர் கன் கேம் ஒன் ஃபுல் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அல்ல ஷிப்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பப்ஜிலும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிடிஎம் மோட் இந்த டிடிஎம் நல்லாவே இருக்குது. ஏன்னா கேட்டால் எனிமிஸாக ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற மாரி, அது மட்டும் இல்லாமல் அது லொக்கேஷனு சும்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. பாருங்களா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடாக எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட் ஆனால் சும்மா நான் வேறு லெவலில் இருக்க போது. சரி நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஆப்பிள் லெவல் தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ வீடியோட தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.